శ్రీమద్వేదాంతరామానుజయతి కృపయా రంగిణే న్యస్తభారం తాప్తాగన్ తద్మనుగణం శిష్టత పూర్ణమగ్ర్యం శ్రేష్ట శ్రీరంగరామానుజమునికరుణాలబ్ధమోక్షాశ్రమంతం సత్వస్థం శ్రీవరాహం యతివరమనఘం దేశికం సంశ్రయామి వేదాంతలక్ష్మణమునింద్రకృపాబోధం భృంగరాజం त्रयंत युग्म कृत भूरी परिश्रमं तं श्रीरंग लक्ष्मणमुनिम् शरणं प्रपद्ये श्रीमद् वेदान्त रामानुज मुनि करुणालब्ध वेदान्त युग्मं श्रीमत् श्रीवास योगेश्वर गुरुपदयो रर्पित स्वात्मभारं श्रीमत् श्रीरंगनाथाय वयमुनि कृपया प्राप्त मोक्षाश्रमं श्रीमद् वेदान्त रामानुज मुनिम परम संश्रये देशिकेंद्रं श्री रंगेश बदे समर्पित भरम श्रुत्यंत रामानुज श्री योगी इंद्र गुरु तमे न ये मिना प्राप्त श्रुत्या वधम सहयोग महादयम श्रीवास रामा श्री श्रीवास भुनी देशिक देशी श्रेयो निधिम सम श्रीमान श्रीमान् वैंकटन हाथारिया कवितार की वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि विषजलाप्ययाद्व्यालराक्षसात् वर्षमारुताद्वैद्युतानलात् वृषमयात्मजाद्विश्वतो भयात् ऋषभते वयं रक्षिता मुहुः यम्बिरुमान् காணாத கோபியர்கள் அதாவது பெருமாள் வந்து ராசக்கிரீடை நடத்தின்ண்டே இருக்கும் பொழுது இந்த கோபிகைகளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி அவர்களுக்கு அனுகூலமாக வந்து இந்த ராசக்கிரீடையை வந்து அனுகிரகம் பண்ண பெருமாள் இவர்களுக்கு கர்வம் மேலிட்டதுனால கோபிகைகளுக்கு பெருமாள் நம்ம கூட தான் இருக்கேன்ற கர்வம் மேலிட்டதுனால இவர்கள் என்ன பண்ணுறா அந்த கர்வத்தின் அதீத வெளிப்பாடு பெருமாள் நடுவில் அரைஞ்சு விட்டார் அந்த பெருமாளை தேடும் விதமாக அழகாக அவர்கள் காடெங்கும் தேடுறா பெருமாளை ஹாசூதா சம்பக கர்ணிகார ஹாமல்லிகே மாலதி பால வல்ல அப்படின்னு அதாவது சூத்த மரம் அதாவது மாமரத்தை கேட்குற சூத்த அதாவது சூத்த மரமே சம்பக மரமே கர்ணிகாரமே அதே மாதிரி மல்லிகை மரமே இளங்கொடிகளே சின்ன சின்ன பால பால பாலவல்யா அதாவது இளங்கொடிகளே இப்படின்னு எல்லாரையும் கேட்டு அதாவது எங்கள் மனத வந்து மொத்தமா கவர்ந்து சென்ற இந்த கிருஷ்ணனானந்த எம்பெருமான் உங்களால பார்க்கப்பட்டானா அப்படின்னு கேட்கும் விதமாக அவர்கள் தேடுதல் இருக்குன்னு சொல்லப்படுறது அப்ப அந்த எம்பெருமானை தேடும் பொழுது அவனை நினைச்சு உருகி பாடின பாடல்கள் தான் இப்ப நாம கோபிகா கீதம்னு பார்த்துட்டு இருக்கோம் அதுல இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்படுற விஷயம் என்னன்னா துஷ்டர்களையெல்லாம் எல்லாம் நிகிரகம் பண்ணி அதாவது துஷ்டர்களையெல்லாம் அழித்து நல்லவர்களையெல்லாம் காப்பாத்தின எம்பெருமான் கண்ணனே ஏன் எங்களை காப்பாத்த வரலா கேக்கிறான் உரிமையோட கேக்கறதுதான் உரிமையோட கேட்கறான் என்ன அப்படின்னா முதல் விஷயம் என்னன்னா அந்த காளியன் வந்து அந்த யமுனையில இருந்து எவ்வளவு அட்டூழியம் பண்ணான் அந்த அதாவது அந்த மடு அதாவது அந்த அந்த ஜலக்கரையை மொத்தத்தையும் விஷமாக்கினான் அதான் ஆண்டாள் சொல்லும் பொழுது நாச்சியார் திருமொழியில சொல்றா எப்படிப்பட்ட அந்த காளியன் மடுவை கலக்கி எம்பெருமான் வந்து காளிய உச்சியில் நட்டம் பாய்ந்து போர்க்களமாக நிறுத்தம் செய்த பொய்கை கரைக்கண்ணை உயிர்வேன் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறான் அதாவது எம்பெருமான் வந்து அந்த என்னை கைகண்ட யோகம் தடவை தீரும் அப்படின்றா அதாவது எனக்கு இருக்கக்கூடிய இந்த மனசுல இருக்கக்கூடிய இந்த தாபமானது இந்த வியாதியானது போகணும்னா அது ஒரு ஸ்பெஷல் டாக்டர் டெஷன் போனாலெலாம் தீராது அது எப்படி தீரும் அப்படின்னா யோகம் தடவை தீரும் எம்பெருமான் இப்போ கோபியர்களுக்கு எம்பெருமான் எப்படி திருக்காட்சி தான் தீருமோ அதே மாதிரி ஆண்டாளுக்கு கை தான் தீரும் அப்போ அப்படி எம்பெருமான் அந்த கையினால ஸ்பரிசிச்சாதான் தீரும்னு எப்படி ஆண்டாள் சொன்னாலோ அதைப்போல இங்கே கோபியர்கள் எங்கள் முன்னாடி வந்தாதான் ஆச்சுன்னு அப்படின்ட்டா பெருமாள் அப்போ அப்படி அவ கேட்கும் பொழுது இங்கே சொல்கிறா அந்த காளியன் போர்க்களமாக நிறுத்தம் அன்னைக்கு செய்தீர அதாவது அந்த காளியனோட மடுவில பாய்ந்து அந்த காளியன்ற பெரிய நாகத்தை பெரிய பாம்பை அடக்கி காளியன் உச்சியில் நட்டம் பாய்ந்த அத மேலே ஒரு பெரிய நிறத்தையே நடத்தி அந்த காளியன் எல்லாரையும் ரட்சிச்சீர இந்த காளியன் இருந்த சர்ப்பம் இருந்த அந்த கொலை அந்த கரை எப்படி இருந்ததுன்னா யமுனையோட கரை மேலே காளியன் இருக்கிற அந்த மேலே ஏதாவது பறவை போச்சுன்னா அது மயங்கி விழுந்து செத்து போயிடும் அந்த அளவு விஷம் அதாவது டாக்ஸின் ரொம்ப அதிகமாக இருந்த அந்த யமுனா நதி அந்த யமுனா நதியை பரம பாவன ஜலமாக ஆக்கி காளியனை வந்து அன்னைக்கு சமுத்திரத்துக்கு வந்து அவர்கள் நாகப்பத்திரிகள் கேட்டான்றதுனால அவனை உயிரோடு விட்டீரே அப்படின்னு முதல் விஷயம் சொல்கிறான் அடுத்தது என்ன சொல்றா அப்படின்னா முக்கியமாக அகாசுரன் அகாசுரன்றவன் ஒரு பாம்பு பாம்பு ஒரே முதல்ல ஒரு பா ஒரு பாம்பு உபத்ரோகம் அதாவது எல்லா மக்களுக்கும் உபத்ரவம் பண்ணுறா அவர் தீர்த்தத்தில் இருந்தது அதாவது தீர்த்தம் தான் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானது அதாவது ஜலத்தை வச்சு தானே மக்கள் உயிர் வாழறா ஆனால் தான் நீரின்றி அமையாது உலகுன்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஜலத்தை இந்த மாதிரி பண்ணால் காளியன் அடித்தார் அடுத்தது ஐந்து வயசா இருக்கும் பொழுது என்ன ஆறுது அப்படின்னா அகாசுரன் ஒருத்தன் அவன் என்ன பண்றான் அப்படின்னா அவன் யார் அகாசுரன் யாருன்னு உங்களுக்கு சொல்லணும்னா ரொம்ப சுலபமா சொல்லிடலாம் இந்த பூத்தனை பிரலம்பாசுரனோட தான் இந்த அகாசுரன் அவன் என்ன பண்றான் அப்படின்னா வாயை பெருசா பிளந்துண்டு ஒரு பெரிய பாம்பு அந்த பாம்பு சரீரத்தை பெரிய குகை மாதிரி வச்சுக்கிறான் அப்போ இந்த பாலக்கர்கள்லாம் சொல்கிறான் இந்த குகை என்ன விழ அழகாக இருக்கு இதை பார்த்தா பாம்பு போலையே இருக்கே அதே போல் இதனுடைய அந்த முகடுகள்லாம் பார்த்தா பாம்பினுடைய பல்லு மாதிரியே இருக்கே இது உடம்பு பார்த்தா பாம்பு சரீரம் மாதிரியே இருக்கே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி உள்ளே நுழையிறா என்ன சுவாமி ஆபத்து இருக்கும்போதே உள்ளே நுழைவாளா அப்படின்னா அச்சுதன் இருக்கு அவர்களுக்கு என்ன பயம் கிருஷ்ணர் இருக்கார் அவளுக்கு அதனால் எந்த பயமும் இல்லை அழகாக உள்ள நுழைஞ்சிட்றா எல்லாரும் கோபர்களோட பெருமாள் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கார் அகாசுரனுக்கு கோபம் தன்னுடைய தன்னுடைய சகோதரனையும் சகோதரியையும் கிருஷ்ணர் வதச்சுட்டார்னு இவர்கள் சகோதரர்களை அதாவது பலராமரையும் கிருஷ்ணரையும் வதச்சுடணும்னு அகாசுரன் நினச்சான் அப்போ என்ன ஆறுது உள்ள நுழைஞ்ச உடனே எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படும்படி கிருஷ்ணரும் உள்ள நுழைய ஹா ஹான்னு பெரிய சவுண்டெல்லாம் கேட்கறது வானத்தில் அப்படி கேட்கும் பொழுது பெருமாள் திடீர்னு அதனுடைய வாய்க்குள்ளே போனவர் பெரிதாக வளர்றார் அவருக்கு என்ன சின்னதுலேருந்து பெருசாக வளர்றது வந்து பெரிய இல்லை அதனால்தான் வாமனாவதாரத்தை சொல்லும் பொழுது ஆழ்வார் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார் பெரிய ஆழ்வார் எப்படி அப்படின்னா வாமனாவதாரத்தில் தேவல் பண்ண காரியம் எப்படிப்பட்டது அப்படின்னா என் இது மாயம் என்னப்பன் அப்பன் அறிந்திலன் எங்கள் அப்பாவுக்கு இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியவே தெரியாது அப்படின்ட்டானோ அதாவது மகாபலியினோட பையன் என்ன ட்ரிக் இதெல்லாம் வந்தது சின்னதாக கேட்டது அடி இதெல்லாம் கடகடன் வளர்ந்து எல்லாத்தையும் அளக்கிறீர்கள் என்ன இது மாயம் என்னப்பன்னு அறிந்தில இதெல்லாம் தெரிஞ்சும் இந்த அகாசுரன் வந்து பெருமாள்கிட்ட விளையாடினா பெருமாள் உடனே திருவிக்கிரமனாக வளர்ற மாதிரி கடகடன் வளர்ந்தார் பிராணவாயுவெல்லாம் ஒடுங்கி அந்த அகாசுரனை கிழிச்சுண்டு இவர்களை எல்லாரையும் ரட்சித்தார் அந்த மாதிரி எங்களை கூடாதா அப்படின்னு கோபிகைகள் கேட்குறான் இப்போ கோபிகைகள் கேட்குறது ஒன்றும் நமக்கு வந்து ரொம்ப அதாவது அப்பீலிங்காக தானே இருக்குது அவர்கள் ஒன்றும் தப்பாக கேட்கலையே அப்போ அன்றைக்கெல்லாம் ரஷித்தீர ஒரு துன்பம் வரும்போது ரட்சிக்கிறீரே அந்த மாதிரி ஒரு துன்பம் தானே இப்போ எங்களுக்கும் வந்திருக்கு எங்களை ரட்சிக்க கூடாதா அப்படின்னா முன்பொரு காலத்தில் என்ன நடந்தது அந்த கோவர்தனோத்தாரணம்னு தேவள் பண்ண அந்த கோவர்தனோத்தாரணம் எல்லாராலையும் புகழப்பட்டது இல்லையா அந்த கோவர்தன மலையை தூக்கி ஏழு நாள் வந்து தொடர்ந்து இந்திரன் வந்து வருணனால் வருஷிக்கப்பட்ட அந்த மழை அந்த மழையிலிருந்து அந்த மொத்த கோகுலத்தையே தேவள் காப்பாற்றினது இல்லையா தான் பெருமாளுக்கு கோவிந்த பட்டாபிஷேகம்னு கோவிந்தன்ற திருநாமத்தோட பட்டாபிஷேகம் நடந்தது அதை சொல்லும் பொழுது சகல ஜகத நீலம் தரிசிதோதார லீலம் கரதிருதைலம் வேணுநாதை ரசாலம் விரஜன குலபாலம் காமினி கெளிலோலம் கலித லலிதமாலம் நௌமி கோபாலபாலம் பாலம் அப்படின்னு கிருஷ்ணகர்ணாமத்தில சொல்கிறேன் எப்படிப்பட்ட அழகான லீல அப்படின்னா தேவளுடைய திருமேனி எப்படி இருக்குது நீருண்ட மேகத்தை போல நன்னா கரு கருன்னு இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான தேவளுடைய திருமேனி அப்போ ஒரு பெரிய மலையை கரதிருதைலம் கர திருத்தம் அதாவது உங் உம்முடைய திருக்கைகள்னால அது எவ்வளவு சின்ன கைகள் பிஞ்சு கைகள் அப்படி தளிர போல அதாவது இப்போதான் இலை வர ஆரம்பிச்சிருக்கேன் அந்த தளிர் எவ்வளவு அழகா இருக்குமோ தளிர போல இருக்கிற அந்த கையினால தேவல் திருத்த சைலம் பெரிய மலையே தூக்கி நீரே அது எவ்வளவு பெரிய காரியம்னு அப்படிப்பட்ட எம்பெருமான் நவமி கோபால பாலம் இப்படிப்பட்ட எம்பெருமானை நான் சேவிச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த கிருஷ்ணரை நோக்கி லீலாசுகரன்றவர் குரன்றவர் அந்த கிருஷ்ண கருணாமிரதத்துல சொல்ற அப்படி அன்னைக்கு ஜனங்கள் எல்லாரையும் பாத்தியே இந்த விரஜ ஜனங்கள்னா இந்த பிருந்தாவனத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரையும் ரட்சித்தீரே அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் அவர்களுக்கு பாதுகாவலனான எம்பெருமான் அதே மாதிரி எல்லாருக்கும் வந்து விருப்பமானவன் அதாவது ஒரு இந்த மாதிரி எதாவது சாகசம் பண்ணாதான் எல்லாருக்கும் கிருஷ்ணரை பிடிக்குவார்னா காளியன் காளியன் பொய்கையில் பூந்து காளியன் அடக்கி அகாசுரன் அடக்கி அதுக்கப்புறம் இந்த மாதிரி எதாவது காப்பாற்றினா ஏதாவது இந்த மாதிரி சூப்பர் மேன் ஸ்பைடர் மேன் காரியம் பண்ணாதான் பெருமாளை எல்லாருக்கும் பிடிக்குமானா கிடையாது பெருமாளை பார்த்தாலே அவர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படி ரொம்ப அழகாம கலிதா லலிதா மாலம் எப்படிப்பட்டவன்னா காமினி கேலி லோலம் அப்படின்றா அவ்வளவு பார்த்த வாழ்க்கெல்லாம் ரமிக்கக்கூடிய அழகான திருமேனி பெருமாளுடைய திருமேனி அப்படியே ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்லி அப்படி எங்களுக்கு அழகான அந்த திருமேனி காட்சியை கொடுத்து எங்க கூட எல்லாம் நடுவில் நடனமாடிண்டே இருக்கும் பொழுதே தேவள் மறைஞ்சு போயிடுத்து இதை எங்களால் தாங்கிக்க முடியுமா நாங்கள் அன்னைக்கு கூட உன்ன சேவிச்சோமே இன்னைக்கு அந்த சேவை எங்க கிட்டேருந்து போனால் எங்களால் எப்படி தாங்கிக்க முடியும்னு அவ கேட்குறான் இதே மாதிரி ஒரு காலத்துல என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மாடுகள்லாம் என்ன பண்ணிவிட்டு பெருமாள் மாட்டு அங்கங்கே குழல் உதிர்ந்தார் அவர் அவர் மாட்டு ஒரு பக்கம் வேடுபாடம் பண்ண இருக்கிற இடையர்கள்லாம் கொம்பு வாத்தியம் இத்தியாதி வாத்தியங்கள்லாம் இசைக்க அவள் மாட்டு ஒரு பார்ட்டி மாதிரி அவ மாட்டு உட்காந்து கொண்டாடிட்டு இருக்கா இந்த மாடுகள்லாம் என்ன பண்ணிடுத்தோ புல்லுக்காக அப்படியே போயிண்டே இருந்தது போயின்றே இருந்துருத்தோம் அது எங்கே போச்சுன்னே தெரியலையா எல்லாேருக்கும் அவ்வளவு மாடுகள் சுவாமி ஒன்றா ரெண்டா அஞ்சு லட்சம் பசுக்கு மேலே அது பசு கணக்கே இல்லைன்னு சொல்லுவார் எங்கள் எங்கள் காஜாரி சொல்லும் போது சொல்லுவார் இப்போ பசு கூட்டத்தை கூட கணக்கு பண்ண முடியாது குரூப் குரூப்பாக நிற்க வைச்சால் கூட கணக்கு பண்ண முடியாது அதாவது கலர் வைஸ் நிற்க வச்சாலும் வயசு வயசு நிற்க வைச்சாலும் எதுலேயாவது ஒருத்துல குரூப் பண்ணி நிற்க வச்சாலா அது கறவைகள் பின்செண்ணு காணம் சேர்ந்துமோறதில்லை அந்த கறவைகளை எண்ண முடியுமானால் எண்ணவே முடியாது அவ்வளவு பசுக்கள் அவ்வளோ பசுக்களும் எங்கேயோ போயிடுத்து இவன் மாட்டி இங்கே உட்காந்து இதெல்லாம் பண்ணிட்டுருக்கா அப்போ எல்லாேருக்கும் ரொம்ப வருத்தம் ஆயிடுத்து ஏன்னா கோபாலால்னு சொல்லக்கூடிய இந்த பசுக்களை காக்கிறவாளுக்கு அது தனம் அதாவது பசு மாடுன்றது ஒரு பெரிய பணம் போல அந்த நாளில் வந்து இன்னைக்கு எப்படி நமக்கு வெல்த் கிரியேஷன் ரொம்ப முக்கியமா இருக்கும் வெல்த் அப்படின்னு சொல்றோமோ பணம்னு சொல்றோமோ இன்றைக்கி பணம் காசு சொத்து சொத்தெல்லாம் சேர்த்து வைக்கிறாடோ அந்த மாதிரி அந்த காலத்துல மாடு அப்படின்னா செல்வம்னு அர்த்தம் அந்தனர் மாடுன்னா வேதம்னு அர்த்தம் அப்ப அந்தணர்களுக்கு எது செல்வம் வேதம் கோபாலர்களுக்கு எது செல்வம் மாடு இந்த மாதிரி பசுக்கள் இந்த பசுக்கள்லாம் எங்கேயோ போயிடுச்சேன்னு எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறா எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் தேடிட்டே போறா கிருஷ்ணர் பார்த்தார் இதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லி அவர் கடகடனன் ஒரு பெரிய மரத்தில் ஏறினார் ஏறி எல்லா பசுக்களையும் கூப்பிடுறார் பேர் சொல்லி கூட்ட உடனே அதனால தான் அந்த கிருஷ்ணர் தான் நமக்கு போல இருக்கு அதாவது இந்த காலத்துல கூட பேர் வச்சு அழைப்பா பசுக்களை எல்லாம் தாயார் பேர் வைப்பா பசுக்களுக்கெல்லாம் அது ரொம்ப வழக்கமா இருக்கும் அடியர் நிறைய கேட்டிருக்கேன் கனகவல்லி அப்படின்னு எல்லாம் பேர் வைப்பா பார்க்கறதுக்கே அப்படியே கனகம் போல இருக்கும் போல இருக்கு அந்த மாடு அப்படியெல்லாம் பேர் அழகாக வச்சு கூப்பிடுவா அந்த தாயார் பேரை வச்சு அப்படி பெருமாள் எல்லாரையும் கூப்பிடுறாரு எல்லா மாடுகளையும் எல்லாம் ஓடி வருது வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா ஏதோ உரசி சட்டுன்னு தீ பத்திண்டு அந்த தீ காத்தோட வேகத்தினால பெருசாக பரவறது எல்லாரையும் அழிச்சுடும் போல இருக்கு அந்த தீயை இது எப்படின்னா சம்சார தாவதகனம் சமயத்தேஷம்ன்ற ரீதியில் சம்சார தீ நம்மளெல்லாம் சுடுறது நமக்கெல்லாம் பயமே இல்லை உட்காந்து நின்றுட்டே இருக்கும் ஆனால் அவள்லாம் பயந்து வந்துட்டான் பெருமாள் திருவடிக்கு பெருமாள் திருவடியை வந்து சரணாகதி பண்ணுறா எல்லாரும் எல்லாரும் சரணாகதி பண்ண உடனே பெருமாள் பார்த்தார் எல்லாரும் கண்ணை மூடுங்கோ அப்படின்னார் பெருமாள் அந்த தீயை அப்படியே விழுங்கிட்டேன் இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டால் பெருமாள் பெருமாளால் முடியாது ஒன்றுமே கிடையாது எல்லா அசகாய சூரன் அனபாய சாகசம் பண்ணாத காரியம் ஒன்று கூட கிடையாது அதனால் பெருமாள் இதை எப்படி பண்ணார் என்ன பிரகாரம் பண்ணார் அப்படின்றதெல்லாம் இல்லை பெருமாளைக்கு எல்லாமே ரொம்ப அசகாயமாக பண்ணக்கூடிய காரியமா இருந்தது அதனால அவன் என்ன கேட்குறா இப்படி முதல்ல காளியன் டேர்ந்து ரட்சித்தீர் அகாசுரன் டேர்ந்து ரட்சித்தீர் அது போகாதுன்னு மழை காத்து இதெல்லாம் வந்த பொழுது கோவர்தனோத்தாரணம் பண்ணி ரட்சித்தீர் அதேமோது இந்த மாதிரி காட்டுத்தீ வந்த பொழுதும் அதுலேருந்து ரட்சித்தீர் இன்னும் பற்பல அசுரர்கள் வந்த பொழுதும் அவர்களிட்டேந்தேலாம் ரஷித்தீர் அப்படி இருக்க எங்களை மட்டும் இப்படி பிரிந்து போனால் இந்த மன்மத்தனோட வேதனையிலேருந்து அதாவது உம்மை பிரிந்த இந்த வேதனையை எங்களால் எப்படி தாழ முடியும் அப்படின்னு இது முதலே சொன்னேன் அதாவது சுருங்காரத்துல ரெண்டு வகை இருக்கு அது ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன்னா உங்களுக்கு அதெல்லாம் ஏறணுன்றதுனால திருப்பி திருப்பி சொன்னாதான் அதாவது விப்ரம்ப சுருங்காரம்னு சொல்லுவா அதாவது பிரிவு ஆற்றாமை அதாவது பிரிதல்னால வரக்கூடிய அந்த சொற்கள்லாம் இன்னும் கனமா இருக்கும் அந்த கனமான சொற்களை கொண்டு பிரிந்ததை இவர்கள்லாம் சொல்லி பறவையேறு பரம்புருடா நீ என்னை கை கொண்ட பின் பிறவி என்னும் கடலும் பற்றி பெரும்பதம் ஆகின்றதால்னு ஆழ்வார் சொல்றா போல அப்படி கருடாருடனா தேவள் இருக்கும் பொழுது நாங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறோமே உம்மோட சேவை கிடைக்காம இவ்வளவு கஷ்டப்படுறோமே அப்படின்னு அந்த விஷயத்தை சொல்லி பெருமாள் திருவடியில் விஜ்ஞாபிச்சு அந்த துஷ்ட நிகிரகம் பண்ண தேவள் இப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த துஷ்டமான சமயத்தையும் வந்து போக்கி எங்களுக்கு நடுவில் தோன்றி எங்களை திருப்பி மகிழ்விக்கணும்னு அவர்கள்லாம் பிரார்த்திக்கிறா இன்னும் மேலே மேலே ஸ்லோகங்கள் இன்னும் பெருசாகவும் இன்னும் நிறைய அர்த்த கம்பீரமாகவும் இருக்க போகிறது அதெல்லாம் கிருஷ்ணர் ரொம்ப அழகாக தோணம் பண்ணுவார்ன்னு சொல்லிண்டு கவிதார்கி கல்யாண குணசாலினேம் ஸ்ரீமதே வெங்கடேஷாய वेदान्तगुरवे नमः